हेलो स्टूडेंट्स பயிற்சி 1.1 थर्ड सेम f ऑफ अल्फा ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க அதே மாதிரி f ஆஃப் अल्फा ஹோல் பவர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு f ஆஃப் மைனஸ் अल्फा என காட்டுக அப்படின்றலாம் ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம் தீர்வு f ஆஃப் अल्फा க்கு ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம் f ஆஃப் மைனஸ் अल्फा cos माइनस अल्फा जीरो साइन माइनस अल्फा अरे मरे जीरो वन जीरो माइनस साइन माइनस अल्फा जीरो कॉस माइनस अल्फा ये लोग तो बात ही ना इरट्टे चार को वट्टे चार बांदा फॉर्मूला यूज़ करनो कॉस माइनस थीटा इक्वल टू प्लस कॉस थीटा अरे वाले साइन माइनस थीटा इक्वल टू माइनस साइन थीटा अब इधर तो फॉर्मूला इधर वंदे इरट्टे चार बे इधर वंदे वट्टे चार बे वट्टे चार बे ना माइनस पुनाड़ी बोलो इरट्टे चार बे ना इधर प्लस बोलो अगर अगर कप्रॉम इधर वंदे ना फॉर्मूला इस पर नहीं लगता ना बेरे कॉस अल्फा जीरो साइन अल्फा जीरो वन जीरो அதே மாதிரி sin ஆல்பா இது வந்து மைனஸ் இருக்கு இது வெரி பண்ணி எழுதும்போது மைனஸ் வரும் மைனஸ் மைனஸ் பிளஸ் 0 cos இது வெரி பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் sin மைனஸ் தீட்டானா மைனஸ் மைனஸ் sin தீட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ அப்பனா மைனஸ் sin ஆல்பா அதே மாதிரி cos ஆல்பா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா f ஆஃப் ஆல்பா ஹோல் பவர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / f ஆஃப் டிட்டர்மினன்ட் f ஆஃப் ஆல்பா அட்ஜாயின்ட் f ஆஃப் ஆல்பா அப்படி சொல்லலாம் சரி இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் f ஆஃப் ஆல்பா டிட்டர்மினன்ட் cos ஆல்பா जीरो साइन अल्फा जीरो वन जीरो माइनस साइन अल्फा जीरो कॉस अल्फा அடுத்து இவரி பண்ணாங்க பாரு cos अल्फा फर्स्ट cos अल्फा ரெண்டு மல்டிப்ளை பண்ணா cos अल्फाன்னும்போது இதனுடைய நிறை நிரல விட்டுறணும் இது ரெண்டு எடுத்துக்கணும் இது ரெண்டு மல்டிப்ளை பண்றோம் அப்பனா 1 into cos alpha minus 0 0 multiplied by 0 அது வரை இங்க 0 இதுலயும் 0 plus sin alpha இதனுடைய நிறை நிரல விட்டா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 0 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா minus sin alpha ஃபார்முலால ஒரு minus அப்பனா plus sin alpha அப்படினு சொல்லலாம் அடுத்த ஸ்டெப்ல cos square अल्फा प्लस साइन स्क्वायर अल्फा இதனுடைய வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படினா 1 அப்படினு சொல்லலாம் இதனுடைய வேல்யூ ட்ரிகனோமெட்ரி யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி போது 1 அப்படினு சொல்லலாம் அப்பனா இதுக்கு வந்து f ஆஃப் अल्फा இன்வர்ஸ் ஐ காண முடியும் அப்படி சொல்லலாம் அட்ஜாயின்ட் எழுதுனா கேளு அட்ஜாயின்ட் f ஆஃப் ஆல்பா எழுதுனா பாரு ஈக்குவல் டு சிம்பல் வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் டிட்டர்மினன்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் ரோ முதல் நிரை முதல் நிரல் விட்டு இந்த நாலு வேல்யூ அப்பனா 1 0 0 என்ன சொல்லலாம் cos ஆல்பா இது சொல்லலாம் மைனஸ் அடுத்த ஸ்டெப் சொல்லும்போது இந்த வேல்யூ எடுக்கும்போது இதனுடைய ரோ இதனுடைய காலம் இதனுடைய நிறை நிரல் முதல் நிறை இரண்டாம் நிரல் அப்படினா 0 0 minus sin alpha cos alpha அப்படி சொல்றோம் அடுத்து பிளஸ் இதனுடைய முதல் நிறை மூன்றாம் நிரல் விட்டா இந்த நாலு வேல்யூ அப்படினா 0 1 minus sin alpha 0 இது சொல்லலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்ல
மைனஸ் இது வரும் இரண்டாம் நிறை முதல் நிரல் இதை விட்டாக்க இந்த நாலு வேல்யூ அப்படின்னா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா அப்படி சொல்லலாம். அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் இது சொல்லும் போது இரண்டாம் நிறை இரண்டாம் நிரல் இதை விட்டால் இந்த நாலு வேல்யூ அப்படின்னா காசு ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அதே மாதிரி மைனஸ் சைன் ஆல்ஃபா காசு ஆல்ஃபா அப்படி சொல்கிறான். அதே மாதிரி மைனஸ் இதுக்கு சொல்லும் போது இதனுடைய நிறை நிரல் விட்டால் அந்த காஸ் ஜீரோ காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ. அடுத்த வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் இதனுடைய ரோ மூன்றாம் நிறை முதல் நிரல் தென் நாலு வேல்யூ ஜீரோ சைன் ஆல்ஃபா ஒன் ஜீரோ மைனஸ் அடுத்த ஸ்டெப்பில் இரண்டாம் மூன்றாம் நிறை இரண்டாம் நிரல் ரொட்டா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ஜீரோ ஜீரோ அப்படி சொல்லலாம். அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிறை இரண்டாம் மூன்றாம் நிரல் இந்த மூணு வேல்யூ அதனுடைய வேல்யூ காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஜீரோ ஜீரோ ஒன் அப்படி சொல்லலாம். ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் இப்போ எடுத்து எழுதும்போது பாரு ப்ளஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோன்னு வந்துடும். அதே மாதிரி மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ அதே மாதிரி ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ அப்படி சொல்லலாம். அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ அப்படி சொல்லலாம். ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதும் போது காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா அடுத்த ஸ்டெப்பில் ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஜீரோ என்ன சொல்லலாம் காஸ் ஆல்ஃபா ஹோல் டிரான்ஸ்போஸ். ஹோல் டிரான்ஸ்போஸ்னா நிறைய நிரலாக மாற்றிடுது காசு ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா அப்படி சொல்லலாம். இது வந்து அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படி சொல்லலாம். அடுத்தது எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ்னா ஒன் பை எஃப் ஆஃப் ஒன் பை டிடர்மெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அட்ஜாயிண்ட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா இப்போ இதனுடைய வேல்யூ ஒன்று ஒன் பை ஒன் அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூன்னு சொல்லலாம் காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா. அடுத்த ஸ்டெப்பில் வரிசை இடம் இல்லாததுனால அடுத்தது இந்த வேல்யூ இப்போ காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா ஈக்குவேஷன் மாதிரி என்ன சொல்லலாம் டூ ஒன்று டூவும் சமமாக இருக்கும் இது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இதுவும் இதுவும் இதனுடைய வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ரைட்டா. அதனால் சமன்பாடு சமன்பாடு ஒன்று கமா ரெண்டில் இருந்து ஒன்று கமா ரெண்டில் இருந்து என்ன சொல்லலாம் எஃப் ஆஃப்
alpha whole power inverse equal to f of minus alpha.